ராத்திரிக்கு என்ன பண்ணுறது, தோசை பண்ணிக்கலாம். தொட்டுக்க அதான் முளைப்படி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையெல்லாம் விட்டுட்டு முளாப்பிடி டப்பாவை திறந்து பார்த்தா தான் தெரியும். முளாப்பிடின்னு சொல்கிறது நான் இட்லி பொடி, அந்த இட்லி பொடியை நம்ம அப்படி எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது ஒரு ஸ்பூனுக்கே வராது, நாலு பேருக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு. சட்டுன்னு பட்டுன்னு பண்ணிட்டா இட்லி பொடியா, வறுக்கவே வேண்டாம், ஒரு இன்க்ரீடியன் மட்டும் வறுத்தா போதும், அதுவும் ரொம்ப நேரம் ஆகாது, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், என் அன்பு வணக்கம் சொல்லிவிட்டு மியூசிக் பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் ஃபுல் ஃப்ளேம் வைக்கல, சிம்மில் தான் வச்சுருக்கேன். காரணம் வந்து நான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு பண்ணுறதா இருந்தால் நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கலாம், ஆனால் ஒன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் குக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது சிம்மில் இருக்கட்டும், ஏன்னா டக்குன்னு ஃபுல் ஃப்ளேமில் வச்சா ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இதை பண்ணிட முடியும். ஸோ இது ஆன் பண்ணி சிம்மில் இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு டம்ளர் உடச்ச கல்லையே சேர்த்துக்கிறேன், தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன், இதோட 7-8 மிளகையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நான் காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அது என்னன்னா பொக்கே ஆஃப் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எப்படின்னா நம்ம காய்கறி வாங்கும்போது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, அது பத்தாது இன்னும் கொஞ்சம் கொடுங்க எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிட்டு வருவோம். ஒரு துணியில் சுற்றியோ இல்லை பிளாஸ்டிக் கவரில் வச்சோ இல்லை அப்படியே கூட நம்ம உள்ளே வச்சுருவோம். அப்படிலாம் வச்சு பார்த்தாலும் நம்ம தினசரி வாழ்க்கையில் ரொட்டீனில் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை வச்சதே மறந்துடுவோம். அதுக்கப்புறம் அது காஞ்சி போய் சத்தங்கிக்குதா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ இது கூட என்னென்னா நம்ம வெயிலில் உணர்த்தி காய வச்சா எப்படி இருக்குமோ அதே தான், இதனால் ஃப்ளேவர் எதுவும் லாஸ் இருக்க போகிறதில்ல, எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன காஞ்சி போயிருக்கும், அதனால எந்த சத்துக்களும் அது மனமும் எதையும் இழக்க போகிறதே இல்லை. இது வந்து சூப்பரான விஷயம். நம்ம இதை அப்படியே இட்லி பொடியில் சேர்த்துல, இது ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டு தான் வாட்டி தான் அதில் காய வச்சு தான் போடுவோம். இது ஆல்ரெடி பெஸ்ட் ஐடியா, இதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில, இந்த இருப்பச்சட்டி வந்து நல்ல சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன், கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். போட்ட உடனே நல்லா பொரியும் பாருங்கள், இந்த மாதிரி பொரியும் போது நம்ம எடுத்து அப்படியே தட்டிக்கலாம். ஃபேன்டாஸ்டிக்காக அரைச்சாச்சு. இது 100% உங்கள் இஷ்டம்தான், என்ன இஷ்டம் அப்படின்னா இது நர நரன் வேணுமா இல்லை ஃபைன் பவுடராக வேணுமான்றது உங்கள் விருப்பம். நர நரன் வேணும்னா ஒரு 4-5 செகண்ட் முன்னாடியே எடுத்துருங்க, ஏன்னா இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக உடச்சக்கல்ல சீக்கிரமாக பவுடர் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே எடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், நான் இதை மூந்து பார்த்துறோம் ஃப்ளேவர் எப்படி இருக்கு, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் மறந்துடாதீங்க, மறந்து இருந்து விடாதீர்கள், எதற்கு மிளகுக்கு, இந்த உணவில் மட்டும் இல்லை எல்லா உணவுலையும் சேர்த்து பாருங்கள், உடம்புல இருக்க நச்சுத்தன்மையாக முழுமையாக போக்குற சக்தியும் ஆற்றலும் மிளகுக்கு நிறையவே இருக்குது. அதில் அப்படி எப்படி இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயம் ஆடிங் பிளாக் பெப்பர்னு வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் என்ன சம்பிரதாயம்தான், பிடிச்சிருக்குல்ல அப்போது ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.